தற்போது தமிழில் நம்பர் ஒன் சேனலாக இருந்து வந்துட்டு இருக்குது விஜய் டிவியாக தான் இருக்கும் ஏன்னா பிக்பாஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்துலேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏகப்பட்ட சப்ஸ்கிரிப்ஷன் விஜய் டிவிக்கு வந்திருக்கு அது மட்டும் கிடையாது விஜய் டிவியில் ஒளிபரப்பு செய்யப்படும் அனைத்து நாடகங்களுக்கும் சரி மற்ற ப்ரோக்ராம்களுக்கும் சரி ஏகப்பட்ட ரசிகர்கள் இருந்து வந்துட்டுருக்காங்க அவ்வளோ எதுக்குங்க தமிழகத்தில் சில விஜய் டிவி வேரியன்ஸே இருந்து வந்துட்டு இருக்காங்க ஏன்னா அந்தளவுக்கு விஜய் டிவியில் போய்விடப்பட்டு வந்துட்டு இருக்க இந்த சரவணன் மீனாட்சி அது இது எது அதுக்கப்புறமா இந்த நீயா நானா இது எல்லாமே வந்துட்டு சமூக வலைத்திட்டு ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டு இருக்க விஷயம் தாங்க அதுவும் இந்த நீயா நானா இருக்குது இதுக்கு முன்னாடியே வந்துட்டு பெண்கள் கல்யாணத்துக்கு என்னெல்லாம் எதிர்பார்த்துட்ருக்காங்க அப்படின்ற விஷயத்தில் ஹெலிகாப்டருக்குலாம் கேட்டாங்க பார்த்தீங்களா ஞாபகம் இருக்குல்ல அதே ஷோ தாங்க அந்த மாதிரி ஷோ தான் தற்போது இப்போ ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்கு நானாவில் எது நடந்தாலும் அது குறித்து மீம் கிரியேட்டர்ஸ்கள் ஏதாவது மீம்ஸ் கிரியேட் பண்ணி போட்டுருவாங்க அந்த ஷோவும் பயங்கரமாக ஹிட் ஆகிடுவாங்க அதே மாதிரி நேற்று ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு நீயா நானாவில் ஒரு ஷோ ஒளிபரப்பாக இருந்துச்சு அதோட என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கேரளத்து பெண்கள் அழகா இல்லைன்னா தமிழ் பெண்கள் அழகா என்பதுதாங்க ஆனா இந்த ஷோ வந்து ஒளிபரப்பு விடலை அப்படின்றது ரொம்பவே வருத்தத்திற்குரிய விஷயம் ஏன்னா பெண்களுடைய அழகை குறித்து விமர்சனம் செய்வது தவறு என்று பல அமைப்பை சார்ந்த நபர்கள் வந்துட்டு சமூக வலைதளத்தில் அவங்களுக்கு எதிரான கருத்துக்களை தெரிவித்து வந்திருந்தாங்க அதனாலேயே வந்துட்டு இந்த ஷோ வந்துட்டு ரத்தாகி இருக்கலாம் என்று கூறப்பட்டு வந்துட்டு இருக்கு இருந்தாலும் இந்த ஷோ குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டதாகத்தான் இந்த ஷோ நிறுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு தற்போது செய்திகள்லாம் வெளிவந்தவனு வந்துட்டு இருக்குங்க அது மட்டும் கிடையாது நேற்று ஞாயிற்றுக்கிழமை இந்த ஷோவுக்கு பதிலாக அதுக்கு முந்தின வாரத்தின் ஷோவே வந்துட்டு ஒளிபரப்பு செய்யப்பட்டது அப்படின்றது ரொம்பவே குறிப்பிட வேண்டிய விஷயம் விஜய் டிவியின் வரலாற்றிலேயே ஒரு ஷோ நடக்கப்போகுது அப்படின்னு ப்ரொமோ போட்டு அந்த ஷோ நடக்காமல் போனது இதுதாங்க முதல் தடவை தற்போது இது குறித்தும் சமூக வலைத்தளத்தில் பல பேர் வந்துட்டு ரொம்பவே வைரல்லா பேசி வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது ரொம்பவே குறிப்பிட வேண்டிய விஷயம் மேலும் மீது போன்ற செய்திகளை உடனே தெரிந்து கொள்வதற்கு எங்களோட பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எதுவா இருந்தாலும் எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்